Hi friends, welcome to SHOLAIVANAM Creations. इनकी नम्म पाक पोरदु अगर 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 एप्पड़ी सेयलांड्रदा पाकलाम. अगर अगर इदुदान इदु वंदु 10 ग्राम पैकेट. इदु वंदु अगर अगर नु सोल्लाम, कडरपासी नु सोल्वांगा, चाइना ग्रास नु सोल्वांगा. इदु इदु वंदु नम्म சின்ன சின்னதா கட் பண்ணி இதல சேர்த்துக்கலாம். இது நம்ம முழுசா அப்படியே போட முடியாது. அதனால சின்ன சின்னதா அப்படியே கட் பண்ணி 10 கிராம் பாக்கெட்டையும் நான் இன்னைக்கு ஆட் பண்ணிடுறேன். இத கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது மாதிரி பீசஸா கட் பண்ணி இதல சேர்த்துக்குங்க. நான் இன்னைக்கு 10 கிராம் பாக்கெட்டையும் அப்படியே எடுத்துர்க்கேன். இதோட நம்ம என்ன பண்ண போறோம்னா வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி இத ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வைக்க போறோம். और 10 मिनट्स வந்து இது ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் இத நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு pan எடுத்து ஸ்டவ்ல வச்சிருக்கேன். அதோட நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் milk வந்து இதோட ஆட் பண்ண போறேன். 1/2 லிட்டர் milk வந்து சேர்த்துக்கறேன் நான். இப்போ 1/2 லிட்டர் milk வந்து நான் இதோட ஆட் பண்ணிட்டேன். milk கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நமக்கு தேவைப்பட்ட நம்ம இதல என்ன பண்ணலாம்னா ஃபுட் கலர் என்ன கலர் நமக்கு தேவையோ அது வந்து ரோஸ் கலரோ இல்ல yellow கலரோ எது தேவைப்பட்டாலோ அத நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு yellow கலர் இதல ஆட் பண்ண போறேன். 2 drops வந்து நான் கலர் ஆட் பண்ணிருக்கேன் இதல. இதல நம்ம வந்து கலர் வந்து ரொம்பலாம் சேர்த்தோம்னா நல்லா இருக்காது. 2 drops போட்டாலே ஓரளவுக்கு நல்ல கலர் கொடுத்துருக்கு பாருங்க. இது நம்மளுடைய ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டா நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லனா வேண்டாம். இப்போ நான் இதல வந்து இந்த milk தேவையான அளவுக்கு 1/4 கப் சுகர் சேர்க்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து நீங்க சேர்த்துக்கலாம். ஏனா ஒவ்வொருத்தருக்கு வந்து இனிப்பு ஒவ்வொருத்தருக்கு வந்து டிஃபர் ஆகும். ரொம்ப இனிப்பு சாப்பிடுறவங்க அதிகமா சேர்த்துப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க சேர்த்துக்கங்க. இப்போ அகர் அகர் வந்து நம்ம ஊற வச்சிருந்தோம். ஒரு 10 minutes ஆயிருச்சு. இப்போ நம்ம இத பாயில் பண்ணிக்கலாம். இது இப்போ இது மாதிரி இருக்குல்ல, இது என்ன ஆகும்னா பாயில் ஆயி ஃபுல்லா வந்து தண்ணி மாதிரி ஆயிடும். ஒரு ஜெல்லி டைப்ல வரும். இத நம்ம அந்த milk கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க இதெல்லாம் ஃபுல்லா மெல்ட் ஆயிடும். இப்போ மெல்ட் ஆயிட்டு வாட்டர் மாதிரி ஆயிடும். இத நம்ம எடுத்து அந்த milk கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய அகர் அகர் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு டோட்டலா. இப்போ இத எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா milk கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த அந்த milk ஓட அகர் அகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இத நல்லா கலந்துக்கலாம். கொஞ்ச நேரத்துல இது என்ன ஆயிடும்னா நமக்கு ஜெல்லி டைப்ல இதுவும் வந்துரும். இது போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னா நல்லா பாயில் பண்ண கூடாது. அகர் அகர் சேர்த்ததுக்கு அப்புறம் பால் வந்து கொதிக்க கூடாது. கொதிக்காம ஓரளவுக்கு நல்லா இந்த இந்த பதத்துல இருக்கும்போதே நம்ம இதுல இருந்து இறக்கிடணும். அவ்வளவுதாங்க. இப்போ நம்மளுடைய milk வந்து ரெடி ஆயிடுச்சு. अगर अगर almost ready. இப்போ நம்ம இத வேற ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஃப்ரீஸ் பண்ணி வைப்போம் ஃப்ரீசர்ல. இப்போ நம்ம இத பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அவ்வளவுதாங்க. இத நான் இப்போ பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இத வந்து நம்ம சேக்கும் பொழுது என்ன பண்ணனும்னா ஸ்லோவா போடணும். ஸ்லோவா இதுல நம்ம சேத்தா தான் இதுல பபிள்ஸ் வரக்கூடாது. ஏன்னா பபிள்ஸ் வந்துனா அது நம்ம ஜெல்லியா இருக்கும்போது கட் பண்ணும்போது அதோட பபிள்ஸ்லாம் வந்து இதோட மேலே வந்து தெரியும். அதனால நம்ம ஊற்றும்போது ஸ்லோவாக இதில் வந்து சேர்க்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே இது வந்து நமக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ இது ஓரளவுக்கு வந்து நமக்கு செட் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம்னா நம்ம பாதாம் வந்து இதோட மேலே தூவி விட்டுது. இது நம்மளுடைய ஆப்ஷனல் தான். பாதாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் தூவிக்கலாம். நான் பாதாம் பிஸ்தா இதில் வந்து மேலே தூவி விடுறேன். நமக்கு இது ஓரளவுக்கு செட் ஆனாதான் நம்ம போடுற பாதாம் எல்லாம் மேலேயே நிற்கும். இல்லைன்னா இது வந்து உள்ளே இறங்கிடும். இப்போ நம்ம இதை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். இது நல்லா ஃப்ரீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்துடலாம். இது வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஸ்லைஸ் டைப்பில் வந்து வரும். நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீஸ் ஆகுதோ அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்க முடியாது. இப்போ பாருங்கள் ஃப்ரீஸ் பண்ணி நான் ஒரு 15 மினிட்ஸ் தான் வச்சேன். இது நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இத கட் பண்ணி காட்றேன். இங்க பாருங்க அழகா நமக்கு ஸ்லைஸா பர்ஃபி டைப் அகர் அகர் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நம்ம பர்ஃபி டைப்ல இப்படி சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். இன்னும் இது மாதிரி இல்லாம जेली टाइप सापे नया पिड़ों நம்ம இப்போ இது மாதிரி பர்ஃபி டைப் பாத்துறோம். நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து ஜெல்லி டைப் அகர் அகர் எப்படி செய்யலாம்ன்றத வந்து சொல்றேன். ஓகே फ्रेंड्स, நான் செஞ்ச இந்த அகர் அகர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.